ஒரு அரிய பொக்கிஷம், அழியாத சொத்து நமக்குள்ளேயே இருக்கு. இதை உங்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்முடைய தேவையெல்லாம் என்னங்க? அமைதி, ஆனந்தம், அன்பு, நிம்மதி, இது எல்லாமே நமக்குள்ளேயே இருக்கு. நம்ம வெளியில தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் அது நமக்குள்ள பார்க்க முடியலையே, ஏன்னு கேக்குறீங்களா? ஏன்னா மனநிறைவை தேடி நாம இந்த உலகத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டோம். இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? எந்நேரமும் மாறிக்கிட்டே இருக்கும். இது அழியக்கூடியது. இப்படிப்பட்ட அழியக்கூடிய உலகத்துல ஒரு அழியாத நிரந்தரமான அமைதியை, நிம்மதியை நம்ம தேடுறோம். அது நமக்கு கிடைக்கிறது இல்லை. கடைசியில சாகர நேரத்துல சங்கரான்னு சொல்ற மாதிரி கடைசி நிமிஷத்துல நம்ம நமக்குள்ள திரும்பி பார்க்குறோம். ஆனால் அது ரொம்ப காலதாமதமாயிடுதுங்க. இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான வருடங்களாக நான் யார், என்னுடைய உள்ளம் எப்படிப்பட்டது, அங்கே என்ன இருக்குன்னு ஒரு பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு சிலர் தான் யாருன்னு கண்டுபிடிச்சும் இருக்காங்க. பல கோடி மனிதர்கள் வாழ்ந்துட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் எங்கே? யாருமே இங்கே இல்லை. இப்போ நம்மளோட டேர்ன், இது நம்முடைய வாய்ப்பு. எப்படி அலைகள் கடல்லிருந்து உருவாகுதோ அது மாதிரி நாம ஒரு அலை மாதிரி இப்போ உருவாகி ஒரு மனிதர்களாக வந்திருக்கோம். நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அழியக்கூடிய உலகத்தில் அழியாத ஒன்றை நமக்குள்ள கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு. இதில் விதிவிலக்கே கிடையாதுங்க. நம்ம எல்லாருக்குள்ளாரையுமே அந்த உணர்வு நிலை, கான்சியஸ்னஸ், ஒரு சுடராக பிரகாசிச்சிட்ருக்கு. அதனால் எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு உண்டு. சரி, என்னோட கவனம் ஏன் எப்போவுமே வெளியிலேயே இருக்குது? கண்ணை மூடி ஒரு நிமிஷம் கூட என்னால் அமைதியாக உட்காரவே முடியலைங்க. மனசு அலப்பாஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? அது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இயற்கையோட படைப்பே அப்படி தான். நம்முடைய கண்கள் பாருங்கள், உள்நோக்கி பார்க்குதா, வெளிநோக்கி பார்க்குதா? வெளியில் பொருட்களை பார்க்கலைன்னா அந்த கண்கள் கண்களே இல்லை. அதே மாதிரி நம்மளோட காதுகள் நமக்குள்ளே இருக்கிற சத்தத்தையே கேட்குது, வெளியில் இருக்க சத்தத்தை தானே கேட்குது. நம்முடைய தோல் வெளியில் இருக்கிற உணர்வுகளைத்தான் உணர்கிறது. அப்படி நம்முடைய உடம்போட கட்டமைப்பே வெளிப்புறம் நடப்பதை கவனிப்பதற்கு தகுந்த மாதிரி தான் படைக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ நம்ம மனசை பார்ப்போம். நம்ம மனசுக்குள்ளார என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியிலிருந்து வந்த பொருட்கள் தான் நம்ம மனசு நிறைச்சிட்ருக்கு. எந்நேரமும் நம்ம எதை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம்? அந்த பொருளை பற்றி, அவங்க என்ன சொன்னாங்க, அங்கே என்ன நடக்குது, எல்லாமே வெளியில் இருக்கிறத பற்றி தான் நம்ம மனசில் சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இதை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் புரிய வைக்கணும்னா, ஒரு அமைதியான குளத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கல்லை தூக்கி எறிஞ்சா என்ன ஆகும்? ஒரு அலை உருவாகி அப்படியே வளைய வளையமாக வளைய வளையமாக வெளிப்புறமாக விரிஞ்சு பறந்து அப்படியே போயிடும். இதுதான் வெளிப்புற மூவ்மெண்ட்னு சொல்லுவோம். இது எல்லா இடத்துலையும் இதுதான் நடக்குது. எங்கேயோ அபூர்வமாக அரிதாக ஒரு இடத்துல நடக்கும். இந்த அலைகள் எல்லாம் சுருங்கி மையத்தை நோக்கி நகர ஆரம்பித்து ஒரு புள்ளியில் வந்து மறைஞ்சு போயிடும். நம்மால் இதை பார்க்கவே முடியாது. இதுக்கு பேர் இன்வர்ட் மூவ்மெண்ட்னு பேர், உள்நோக்கி நகர்தல்னு பேர். வெளிநோக்கி நகர்தல்னு ஒன்று இருக்குது, உள்நோக்கி நகர்தல்னு ஒன்று இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த உள்நோக்கி நகர்தல் தான் மெய் அறிவு, மெய் ஞானம், உண்மையான அறிவுன்னு சொல்கிறது. இந்த இயற்கையோட நோக்கம் என்னவோ நம்மளைய வெளியில் பிடிச்சி இழுக்கிறது தான். அப்படி தான் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு சத்தம் கேடுச்சுன்னா டக்குன்னு நம்மளோட கவனம் வெளியில் எங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம எப்போ உள்நோக்கி திரும்பி பார்க்குறோமோ அப்போ தான் நமக்கு அறிவு வரும். அதனால் என்னால் மனசு உள்ளே போக மாட்டேங்குது, வெளியில் அலைப்பாயுதுன்னு வருத்தப்படாதீங்க. நம்முடைய இயற்கை அமைப்பு அந்த மாதிரி இருக்குது. ஒரு குழந்தை பிறந்த உடனே முதல்ல அதுக்கு என்ன தேவைப்படுது? மூச்சு காற்று. அது வெளியிலிருந்து தானே கிடைக்குது. அதுக்கு பால், அரவணைப்பு, கதகதப்பு எல்லாமே பெற்றோர்களிடமிருந்து கிடைக்குது. பழக்க வழக்கங்கள் எல்லாம் தன்னை சுற்றி இருக்கிறவர்களை பார்த்து கற்றுக்குது. அதுக்கப்புறம் நம்ம பள்ளிக்கூடம் அனுப்புகிறோம், நம்மளை சுற்றி இருக்கிற சமுதாயங்கள், இதுதானே இந்த குழந்தை
பார்த்து கேட்டு வளருது. அதனால வெளிப்புறம் தான் ஒரு குழந்தையே உருவாக்குது. தான் உயிர் வாழ்வதற்காக இந்த உலகத்தை நம்பிதான் இந்த குழந்தை இருக்கு. அதனால நம்ம எப்பவுமே வெளியிலேயே பார்த்து பார்த்து பழகிட்டோம். அதனால உள்ள திரும்புறதுங்கிறது முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எப்படி வலது கையிலேயே எழுதி நம்ம பழகிட்டோமோ, திடீர்னு உங்களை இடது கையில எழுத சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாத்தீங்களா? அது மாதிரிதான் இதுவும் ஒரு கஷ்டமா இருக்கு. ஆனா இது முடியாத காரியம்லாம் ஒன்றும் இல்லை. அது நம்ம இயற்கைக்கு விரோதமானதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்படி இந்த இயற்கை நம்மளைய வெளியில பிடிச்சி இழுக்குதோ, அதே மாதிரி நமக்குள்ள ஒரு சக்தி நம்ம உள்ள பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு. அதை சக்தின்னு சொல்லலாம், அதை இறைவன் சொல்லலாம். அந்த இறை சக்தி நம்ம மேல மிகவும் அன்பு கொண்டது, அன்போட நம்மளை உள்ள பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு. அதனுடைய அழைப்பை நாம ஏற்றுக்கொண்டு உள்ள திரும்பி நாம பார்க்க வேண்டியதுதான் பாக்கி. இத்தனை காலம்தான் நம்ம வெளியில பார்த்துட்டோம்ல, என்னத்தை சாதிச்சோம்? நமக்கு அமைதி கிடைச்சதா, இல்ல ஒரு அன்புல நிறைவு கிடைச்சதா, ஒரு திருப்தி இருக்குதா? எதுவுமே இல்லை. எந்த இன்பங்களும் நமக்கு நிலைக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது இன்னும் பல காலம் எதுக்கு வெளியிலேயே போய் நம்மளுடைய நேரத்தை, நம்மளுடைய பொருட்களை எல்லாத்தையும் நம்ம விரயம் பண்ணணும்? ஒரு தடவை நம்ம உள்ள திரும்பி பார்க்கலாமே, அவரோட அழைப்பை ஏற்றுக்கொண்டு உள்ள திரும்பி போய் பார்ப்போமே என்னதான் நடக்குதுன்னு. அவர் அழைக்கிறாருங்கிறத நம்ம எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? உள்ள இருந்து ஒரு அழைப்பு எனக்கு வருதுங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேக்குறீங்களா? நான் அந்த சிம்டம்ஸ் எல்லாம் சொல்றேன் கேளுங்க. இதெல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அந்த அழைப்பு வந்துடுச்சுன்னு அர்த்தம். அதாவது எனக்கு அமைதி வேணும்னு எப்பவுமே ஒரு ஏக்கம் இருக்குங்களா? அந்த அமைதிக்கான ஏக்கம் தான் அவரோட அழைப்பு. எல்லாம் இருக்குங்க, எனக்கு நிம்மதி மட்டும் இல்லை, எப்பவுமே ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், ஒரு பரிதவிப்பு இருக்கு, மனசு கனமா இருக்கு, இயல்பா இருக்க முடியல, தன்னிச்சையா எதுவும் செய்ய முடியல, குழப்பமா இருக்கு, கவலையா இருக்கு. இதுல இருந்தெல்லாம் நான் விடுபட்டு நான் நிம்மதியா ஆனந்தமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்கு வந்துடுச்சுனாவே அவன் உங்களைய அழைச்சிட்டான்னு அர்த்தம். உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டான், யூஆர் செலக்டட் அப்படின்னு அர்த்தம். நாம திரும்பி உள்ள நோக்கி போகிறது ஒண்ணுதான். இதெல்லாம் பெரிய பெரிய ஞானிகள், வேதங்களை படித்தவர்கள் இவர்களெல்லாம் தான் சாதிக்க முடியும். நம்மளாலெல்லாம் அதெல்லாம் முடியாது, நம்ம சக்திக்கு மீறினதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. கடவுளோட அன்புக்கு நாம எல்லாருமே தகுதியானவர்கள். நம்ம எப்படி இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, அவன் அழைக்கிறத மட்டும் நிறுத்துறதே இல்லை, அவன் தன்னை நோக்கி இழுத்துக்கிட்டே இருக்கான். பொறுமையா காத்துட்டு இருக்காருங்க அவரு. ஒரு சர்வாதிகாரி மாதிரி நீ வந்தேதான் ஆகணும்னு நம்மளைய கட்டுப்படுத்த மாட்டாரு, நம்மளைய ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு. இந்த உலகம் வேணா நம்மளைய ஃபோர்ஸ் பண்ணும். நீங்க ஒரு வேலை செய்யணும்னா பொறுப்பா இந்த வேலையை நீங்க செஞ்சாகணும்னா செஞ்சே தீரணும். 9 மணிக்கு ஆபீஸ் போகணும்னா போயே ஆகணும். சாயங்காலம் வீட்டுக்கு திரும்பி வரணும், வெளியில மனைவியை கூட்டிட்டு வெளியில போகணும்னா போயே ஆகணும். குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செஞ்சாகணும். இப்படி இந்த உலகம் வேணா உங்களைய கட்டுப்படுத்தலாம், ஆனா கடவுள் உங்களைய கட்டுப்படுத்த மாட்டாரு. நீ வரியா வா, வரலைனாலும் நான் காத்துட்டு இருக்கேன். நீ எப்ப உனக்கு தோணுதோ உன் மனசுக்கு அப்ப நீ என்னை நோக்கி வான்னு சொல்லி பொறுமையா அவரு காத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம திரும்பி உள்ள போக வேண்டியதுதான் அவரோட அழைப்பை ஏற்றிட்டு கொண்டு. எப்படி போறதுங்க, எப்படி போறதுங்க அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி அப்படின்னா, வெளியில போற மனச, அலைப்பாய்கிற மனச, அந்த அலைப்பாய்தல் இருந்து கொஞ்சம் மாத்தி உள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ண மூடி நம்ம உள்ளுக்குள்ளர பார்த்தோம்னாவே போதும். நம்ம அன்றாட வாழ்வில் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு கணமும் ஒரு வாய்ப்பு தாங்க. வெளியில என்னென்னவோ நடக்குது, அதை நடக்கும்போது நம்ம மனசுக்குள்ளார அதை நம்ம எப்படி அதை பார்க்குறோம், நமக்குள்ள ஒரு பார்வை இருக்கு இல்லையா, அதில் அமைதியாக இருந்து பார்த்தோம்னாவே போதும் அவனோட அழைப்பை ஏற்படுத்தி ஒரு ஸ்டெப் நம்ம உள்ள போகிறோன்னு அர்த்தம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு ஔவையார் சொல்லியிருக்காருங்க இல்லையா. இந்த மானிடராக பிறப்பதற்கான ஒரு பலனே நாம யாரு, நமக்குள்ள இருக்க பொக்கிஷங்கள் என்ன, அந்த அழியாத பொருள் நம்ம மனசுக்குள்ள இருக்கே அதை கண்டுபிடிச்சோம்னா மனிதராக பிறந்ததற்கான பலன் கிடைத்ததுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இந்த வாழ்வே வீண் தான். அதனால அவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாம எல்லாரும் உள்ள திரும்பி பார்ப்போம்.